முருகா செந்தூர் வாழ் செல்வ குமரா அறுபடை வீடு கொண்டோனே வேலெடுத்து வீசிக்காட்டி வீர வழி தோற்றுவித்த வீரனே தமிழரின் தனித்தேவா இளமையே எழிலே மரத்தமிழர் மரபு உலகலாம் தழைத்தோங்க அமுதனும் தமிழ்மொழி அழியாது எவருள்ளத்தும் நின்று நிலை பெற அருள் புரிவாய் அப்பனே பாருங்கள் தானாவதி பிள்ளை அவர்களே என்ன அது மக்கள் மன்னரை காண வேண்டுமா அப்படியா மகாராஜா எல்லையோரமெல்லாம் கொள்ளை கூட்டம் வழிப்பறி காக்க வேண்டும் அண்ணா என்ன பாஞ்சாலம் குறிச்சியில் கொள்ளையா ஆச்சரியமாயிருக்கிறதே பெரியோர்களே இதை என் ஆட்சிக்கே ஏற்பட்ட அவமானமாக கருதுகிறேன் ஆவண செய்வோம் கவலை வேண்டாம் போய் வாருங்கள் மன்னர் பெருமான் மன்னர் பெருமான் வழிப்பறி கொள்ளை பிள்ளையவர்களே புதுமையாக இல்லை மன்னர் உணவருந்தும் சமயமாகிவிட்டது பிறகு யோசிக்கலாமே இதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது குடிமக்களிடம் ஒரு வினாடி குறையிருந்தால் கூட அது கொற்றத்திற்கு சிறப்பை உண்டாக்காது இன்றிரவு நானே புறப்படுகிறேன் அண்ணா இதற்கு தாங்கள் போக வேண்டுமா நானே போகிறேன் பிரபு இளவரசர் கூட இதற்கு நானே போகிறேன் ஏன் பிள்ளையவர்களே ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டிய அளவுக்கு நான் அவ்வளவு கிழவனாகிவிட்டேனா என்ன பிரபு எனக்கு கைக்குயர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் இருந்தாலும் என்னையே நான் கிழவனாக நினைப்பதில்லையே உண்மை உண்மை வயதானாலும் எண்ணத்தில் நீங்கள் இளமை கொண்டவர்தான் உண்மைதான் பிரபு நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினீர்கள் அப்படியானால் கொள்ளை கூட்டத்தாரை நானே சென்று பிடித்துக் கொண்டு வருகிறேனே பிரபு 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 இந்த சின்ன விஷயத்துக்கு பெரியவங்களா எதுக்கு நான் இருக்கேன் பொண்ணை இருக்கான் அடப்பக்காரன் இருக்கான் இந்த மூணு பொடியன்களும் போருமே ஆமாம் பிரபு ஓ இவர்கள் நம் எல்லோரையுமே கிழவர்களாக்கி விட்டார்கள் பலே நம் நாட்டிலே கிழவர் முதல் சிறுவருவரை யாருமே வீரத்தில் சளைத்தவர்கள் இல்லைதான் பிள்ளையவர்களே ஒன்று செய்யலாம் தம்பி தளபதி நீங்கள் நான் நால்வரும் தனித்தனியே பிரிந்து நான்கு திசைகளுக்கும் போய் வரலாம் உங்களுக்கு என்ன குறை எதற்காக இப்படியெல்லாம் வழிப்பறி கொள்ளையடிக்கிறீர்கள்
அது எங்கள் இஷ்டம். உண்மையா பாடுபட்டா இவ்வளவு சொத்து கிடைக்குமா? ஆமாம், இப்படி அகப்பட்டுக் கொண்டால் பிறகு உயிரே போய்விடுமே. நல்லா போகட்டும், அதிகாரத்துக்கு பயந்து இப்படி மானம் கட்ட தொழில் செய்யறதை விட சாகிறது மேலுங்க. ஐயோ பாவம், பயப்படாதீர்கள், நான் உங்களை காப்பாத்துகிறேன். முதலில் நீங்கள் யார் என்ற உண்மையை சொல்லுங்கள். நீங்க யாருன்னு தெரிஞ்சா? சண்டாளா, மகாராஜாடா. மகாராஜாவா? மகாராசா, நாங்கள்லாம் வெள்ளக்காரங்க கிட்ட வேலை பண்ற கூலிப்பட்டாளமுங்க. நீங்க அவங்களுக்கு வரி கட்ட மறுக்கிறதுனால உங்க ஊர்ல கொள்ள அடிச்சு குழப்பம் உண்டாக்குறோம்னு கலெக்டர் துறை உத்தரவுங்க. எங்களை மன்னிச்சிடுங்க மகாராசா. பிரபு, ஒரு விண்ணப்பம், இவனுங்களை சும்மா விடக்கூடாது. முதல்ல இந்த கைகூலி பசங்களை தான் நசுக்கணும். பாவம், பசி நிறைந்தவர்கள், பகுத்தறியும் நிலையில் இல்லாதவர்கள். அதிகாரம் அவர்களை மிரட்டுகிறது. எதிர்க்க வலுவற்றவர்கள் வேறு என்ன செய்வார்கள்? சார், நீங்கள் எல்லாம் போய் வாருங்க. மகா பிரபு, இந்த நன்றியை மறக்க மாட்டோமுங்க. இனிமே உயிர் போனாலும் நாங்க இந்த மாதிரி காரியெல்லாம் செய்ய மாட்டோமுங்க. மகாராசா, இந்த ஊர் கலெக்டர் துறை எட்டப்ப ராசாவை அவங்க வசப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி சிபாரிசு பண்ண இப்போ சென்னை பட்டணத்து பெரிய துறை கிட்டே போயிருக்கிறாருங்க. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மகாராசா. பலே, வெள்ளைக்காரர்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள். அடுத்த வீட்டுக்காரனையே பகைவனாக்கி விடுவது சிறந்த அரசியல் தந்திரம். இந்த சென்னை பட்டணத்திற்கு தென்பாகத்தில் உள்ள பல பகுதிகள் நமது கிழக்கிந்திய கம்பெனியின் வரிவசூலுக்கு உட்பட்டு நமது அதிகாரத்துக்கு அடங்கி நடக்கவும் ஒப்புக்கொண்டு விட்டன. ஆனால் தென்னாட்டின் முழு ஆட்சியையும் நாம் அடைய முடியாமல் அதற்கு பெரும் இடையூறாக இருப்பவன் திருநெல்வேலி சீமையிலே உள்ள பாஞ்சாலங்குறிச்சி ஆளும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பது நீங்கள் உணர வேண்டிய விஷயமாகும். கட்டபொம்மன் அந்நிய ஆட்சிக்கு அடங்கவும் வரி கொடுக்கவும் மறுக்கிறான். போதிய பாதுகாப்பும் மிகுந்த படைபலமும் உடைய பெரிய வீரனாகவும் இருக்கிறான். அவனுக்கு பக்கபலமாக உள்ள பாளையக்காரர்களை அவனுக்கு விரோதிகளாக்கி அவர்களை நமது பக்கம் தந்திரமாக சேர்த்து கொண்டால்தான் அவனை அடக்குவது நமக்கு சுலபமாக இருக்கும். குறிப்பாக எட்டைய பொறுத்து பாளையக்காரரான எட்டப்ப நாயக்கரை நமது வசப்படுத்த வேண்டும். முதலில் அவர்களுக்குள் விரோதத்தை வளர்க்க வேண்டும். குட் ஐடியா. அதற்கான வழியை கண்டுபிடித்து வேண்டுவதை செய்ய உமக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டுள்ளது.